ஹாய் காய்ஸ், வணக்கம். நான் நானா பேசுகிறேன் நானாஸ் பானிபூரியிலேருந்து. ஸோ இன்றைக்கி ஒரு பெரிய 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 சம்பவம் நடந்துச்சு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி காலையில் தான் வந்து நானும் என் ஹஸ்பண்டும் வந்து சென்னை வந்து சேர்ந்தோம். ஓகேயா? ஸோ சென்னை வந்து கிளியர் பண்ணி, கஸ்டம்லாம் கிளியர் பண்ணி வெளியாகிறதுக்கு மணி வந்து ஒரு 8 something ஆயிடுச்சு. 8 something வந்து லக்கேஜ்க்கு வெயிட் பண்ணிவிட்டு, லக்கேஜ் எடுத்துகிட்டு நடந்து வரும்போது எங்களை கஸ்டம்ல பிடிச்சாங்க. ஓகே, என்னத்துக்கு பிடிச்சாங்கன்னா நகைக்கு. பிகாஸ் நகை எடுத்துகிட்டு வரல, நகை போட்டிருந்தோம். அதாவது நான் தாலி சங்கிலி போட்டிருந்தேன், ஹஸ்பண்டும் ஒரு சங்கிலியும் ஒரு காப்பும் போட்டிருந்தாங்க. ஓகேயா? ஸோ நகையை பிடிச்சிட்டோன்னே என்னை வந்து தாலியை வந்து வெளியாக்க சொன்னாங்க. நான் சொன்னேன் தாலியை என்னால் வெளியாக்க முடியாது. அப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து ஃபைட் பண்ணார். ஒரு இந்தியனாக நாங்கள் எப்படி தாலியை வெளியாக்குது? என் தாலியை நான் வெளியாக்குனதே கிடையாது. இன்ன ஒரு கல்யாணம் பண்ணதுலேருந்து இன்ன வரைக்கும் வெளியாக்குனதே கிடையாது. அப்போ அங்கே ஒரு ஆஃபீஸர் வந்து எனக்கு ஒருத்தவங்க வந்து கேட்டாங்க என்கிட்ட, நீங்கள் ஒன்றும் இந்தியன் கிடையாது, நீங்கள் மலேசியன் தானே அப்படின்னு கேட்டாங்க. அதெல்லாம் ஒரு கட்டம் முடிக்கும் போது நகை, இது வந்து எங்கள் மேலே தப்பு தான், எங்களுக்கு தெரியாது இப்போ உள்ள லா என்ன ஏதுன்ட்டு. ஐ வாஸ் நாட் அவேர். ஓகே, ஸோ வென் ஐ வாஸ் நாட் அவேர் நான் சொன்னேன் எங்களால் நகையை வந்து எங்களுக்கு தெரியாது, ஸோ இதுக்கு என்ன செய்யணும், என்ன பெனால்ட்டி கட்டணும், என்ன செய்யணும்னு எங்ககிட்ட சொல்லுங்கன்ட்டு எங்களை 2.5 மணி நேரம் நாய் மாதிரி ட்ரீட் பண்ணாங்க இந்தியன் கஸ்டம்ஸில். ஓகே, 2.5 மணி நேரம் லிட்ரலி நான் கெஞ்சினேன் அவங்கக்கிட்ட. ஓகே, என்ன செய்யறதுன்னு சொல்லுங்க, என்ன செய்யணும்னு சொல்லுங்கன்ட்டு என் ஹஸ்பண்டோட நகை எல்லாமே எடுத்துட்டாங்க. நான் வந்து என்னால் வெளியாக்க முடியாதுன்னு சொன்னேன். அவங்க வந்து அதோட நான் ஃபைட் பண்ணனால என்கிட்டேருந்து எதுவுமே எடுக்கல, ஹஸ்பண்டோட எடுத்து ஆகணும்ன்ட்டு எடுத்துட்டாங்க. ஓகேயா? இப்போ வந்து என்கிட்ட சொன்னாங்க ஒரு ஆள் வந்து 20 grams தான் எடுத்துகிட்டு வர முடியும் உள்ளுக்குன்ட்டு. ஓகே, எங்களோட நகையை பிடிச்சி வச்சிருக்கிற போது ஒன்றும் நாளை பிடிச்சாங்க. அவங்கக்கிட்ட வந்து நான் காதால் கேட்டேன், அவங்கக்கிட்ட சொன்னாங்க 10 gram தான் நகை எடுத்துகிட்டு வர முடியும்ன்ட்டு. ஓகேயா? இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எது உண்மை எது பொய் என்ன செய்கிறாங்கன்னு தெரியல. எங்கள் நகையை பிடிச்சி வச்சிருக்கிறதுக்கு வந்து என்கிட்ட வந்து ஒரு 6 லட்சம் வெளி கேட்டாங்க. அதாவது மலேசியா காசு வந்து நியர்லி 230K. ஓகே, 30+. ஓகேயா? நான் சொன்னேன் என்கிட்ட அவ்வளோ காசு இல்லை, என்னால் அவ்வளோ காசு கட்ட முடியாது, என்ன செய்யணுமோ லா படிப்போங்க. எனக்கு அந்த நகை வந்து இது அது வந்து என்னோடய கேஷுவல் வேறான ஒரு நகை. நாங்கள் வந்து நகை வந்து விற்கிறதுக்கோ எதுக்கும் எடுத்துகிட்டு வரல. நான் அதோட நான் வந்து ஃபியூ ஃப்ரெண்ட்ஸ்க்கு நான் கால் பண்ணும்போது அவங்க சொன்னாங்க அவங்களும் வரும்போது இந்த மாதிரி ஆயிடுச்சா, நகையை வந்து வச்சிக்க சொன்னாங்களாம். ஏர்போர்ட்லேருந்து வெளியாகும் போது நகை எடுத்துகிட்டு வெளியாகும் போது எந்த சார்ஜஸுமே இல்லைன்னு சொன்னாங்க. ஸோ அதே நான் ரிப்பீட் பண்ணேன். அப்புறம் என்னை மிரட்டினாங்க லீகலி வெளியாகும் போது நகை கிடைக்குமா கிடைக்காதே எங்களுக்கு தெரியாது, நகை இருக்குமா இருக்காதான்னு எங்களுக்கு தெரியாது இப்படின்னு சொன்னாங்க. எங்ககிட்ட ஆஃபீஸோட எல்லா பிக்சருமே நான் ஃபோட்டோ பிடிச்சி வச்சிருக்கிறேன். ஓகேயா? ஸோ அந்த மாதிரி சொல்லும் போது நான் சொன்னேன் அவங்ககிட்ட, எப்படி நீங்கள் இந்த மாதிரி சொல்ல முடியும்? ஓகேயா? நகை தெரியாமல் எடுத்துகிட்டு வந்துட்டோம், கண்டிப்பாக அதுக்குன்ட்டு ஒரு லா ப்ரொசீஜர் இருக்கும். நான் சொன்னேன் நகை பரவாயில்ல நீங்கள் வச்சிங்க, நான் வந்து வெளியாகும் போது நான் வந்து எடுத்துகிட்டு நான் வெளியாகிறேன் அப்படின்னு சொன்னேன். நான் சொன்னேன் இங்கே நான் வந்த காரணமே திருப்பதிக்கு தான், ப்ரேயர்ஸ்க்கு மட்டும்தான் நான் வந்தேன். வேறு எந்த நோக்கமோ இல்லை, எந்த விசிட்கோ எதுக்குமே நான் வர கிடையாது. வந்தது திருப்பதிக்கு போகணும், திருத்தணிக்கு போகணும், ஆறு படை பார்க்கணும், வரணும். இவ்வளோ தான் நம்மளோட மெயின் தாட் இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்கிட்ட சொன்னாங்க முடியவே முடியாதுன்னு ஒரு ஆஃபீஸர் சொன்னார். அப்புறம் 2-3 ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசிட்டோன்னே அவங்க சொல்லிட்டோன்னே நான் சொன்னேன் இல்லை, நகையை வச்சிக்கிட்டு சீல் பண்ணிவிட்டு என்கிட்ட ரிசிப்ட் கொடுங்கட்டு. அவங்க என்கிட்ட ரிசிப்ட் கொடுத்துட்டு என்னை வந்து ஜாயின்ட் கமிஷனர் ஆஃப் கஸ்டம்ஸ், அதாவது அங்கேருந்து கொஞ்சம் தூரம் அங்கேருந்து மீனம்பக்கம் கிட்ட வர சொன்னாங்க. சரியா? ஸோ ஏர்போர்ட்லேருந்து நகை அவங்ககிட்ட தான் இருக்குது, இப்போ வரைக்கும் நகை அவங்ககிட்ட தான் இருக்குது. நகையை கொடுத்துட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம். ஓகே, நகை கொடுத்துட்டு நாங்கள் வெளியே வந்துட்டு அங்கே போகணும், அங்கே வெளியாகும் போது அதில் ஒரு ஆஃபீஸர் வந்து என்னை பார்த்து சொன்னார், அங்கே வந்து சார்ஜஸ் எதுவுமே கிடையாது, ஃபியூ 1000 rupees கேட்பாங்க. ஏன்னா வந்து அவங்க ஹேண்டில் பண்ண சார்ஜஸ் இருக்கும், அதை கட்டிட்டு நீங்கள் வெளியாகும் போது உங்கள் நகையை நீங்கள் எடுத்துக்கலான்ட்டு அங்கே உள்ள ஒரு ஆஃபீஸர் தான் என்கிட்ட வந்து சொன்னார். இங்கே வந்து பார்த்தா அவர் 300 லட்சம் கேட்குறாரு நகையை எடுக்கிறதுக்கு. இப்போ நாங்கள் எங்களால் வந்து திருப்பதி இன்னைக்கு போக முடியல, அந்த பிளான் கேன்சல் ஆச்சு, திருப்பதி நாளைக்கு போகிறோம். ஸோ இன்னைக்கு வந்து நாங்கள் திருத்தணிக்கு போய்கிட்டு இருக்கோம். ஓகேயா? எங்களுக்கு வந்து என்ன செய்யறதுன்னு தெரியாமல் கடைசியாக நான் வந்து மலேசியன் எம்பசி கால் பண்ணேன். மலேசியன் எம்பசி வந்து என்னை 1/2 hour கால் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட கேட்கும் போது நான் கேட்டேன், அவங்ககிட்ட கஸ்டம்ஸில் கேட்டேன், சார் என்னோடய ஃப்ரெண்டு 3 பேர் இதே மாதிரி தான் நகையை வச்சு போகும்போது எடுத்துகிட்டு போனாங்க, எந்த சார்ஜஸுமே இல்லைன்னு சொல்லும் போது அவங்க எங்கிட்ட சொன்னாங்க 2 நாளைக்கு முன்னுக்கு தான் வந்து லா மாற்றினாங்களாம். அதாவது இன்னைக்கு வந்து மண்டேவா, இன்னைக்கு மண்டே, டியூஸ்டே மண்டே,
அதாவது சாட்டர்டே சண்டே ஃப்ரைடே தான் லா பார்த்திருக்காங்க. ஸோ எனக்கு லா பற்றி நான் டெய்லி எனக்கு அப்டேட் கிடையாது, ஓகே எனக்கு தெரியாது. சொன்னேன் எனக்கு தெரியாது சார் இது பற்றிலான்ட்டு சொல்லும் போது, இல்லை இப்போ தான் நாங்கள் மாற்றுறோம், இப்போ வந்து சார்ஜஸ் இருக்கோன்ட்டு. அப்புறம் அவர் சொன்னார் 10% வந்து. ஸோ இந்த ரெண்டு நாள் முன்னுக்கு மாற்றின ஒரு லாவை எனக்கு எப்படி தெரியும், எனக்கு தெரியாது ஓகேயா. நான் என் சைட்லேருந்து மிஸ்டேக் இல்லைன்னு நான் சொல்ல, மிஸ்டேக் இருக்குது தான், இருந்தாலும் ஏன் ஒரு இந்தியன் மலேசியனை இவ்வளோ கேவலமாக ட்ரீட் பண்ணணும். எனக்கு வந்து இது வந்து இந்தியன் எம்பசி மலேசியன் எம்பசிக்கு நான் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறேன். எனக்கு வந்து சட்டர்டே போகும்போது என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல. யார் யார் இது கோத்ரூ பண்ணியிருக்கீங்க, தயவு செய்து ஒரு மலேசியன் இந்தியன் இந்தியாவில் மாட்டிக்கிட்டு இருக்கோம், இந்தியாவில் என்ன செய்யணும்னு தெரியாமல் நாங்கள் மாட்டிக்கிட்டு இருக்கோம் ஓகேயா. சாமி கும்பிட வந்தோம், ஆனால் எவ்வளோ எவ்வளோ பிரச்சனை, அழகாக பேசியிருக்கலாம், 2.5 மணி நேரம் நிற்க வச்சு எவ்வளோ கேவலமாக நடத்த முடியுமோ அவ்வளோ கேவலமாக நடத்தியிருக்கிறோம் அங்கே எங்களைய. எது எதுவெல்லாம் ஷேர் பண்ணி வைரல் பண்ணுறீங்க, தயவு செய்து இதை ஷேர் பண்ணுங்கள், என்ன செய்யணும்னு சொல்லுங்கள். நகை வந்து ஏர்போர்ட்டில் இருக்குது, எங்களுக்கு வேண்டாம், நாங்கள் வெளியாகிட்டோம் ஏர்போர்ட்லேருந்து சரியா. நாங்கள் வெளியாகும் போது நாங்கள் நகை எடுத்துக்கிறோம், ஏன்னா அந்த நகையை வந்து நாங்கள் எந்த பர்பஸ்க்காக, நான் ஒளி வச்சு கூட நகை எடுத்துகிட்டு வரல, போட்டுட்டு வந்து ஒரு நகை. அண்ட் நவம்பர் வரும்போது கூட அதே நகை தான் நாங்கள் போட்டிருந்தோம், அதோட ஃபோட்டோலேருந்து எல்லாமே எங்கிட்ட இருக்குது. நவம்பரில் போட்டு வந்த நகை தான் நாங்கள் இப்பயும் போட்டிருக்கிறோம், அண்ட் அது ஒரு டெய்லி யூசேஜான ஒரு நகை. ஈவன் நாங்கள் ஜேபியில் இருக்கும் போது கூட அதே நகை தான் போட்டிருந்தோம், தவிர நாங்கள் எக்ஸ்ட்ராவாக ஒளி வச்சு பேக்கில் திரிச்சு வச்சு துணிக்குள்ளே வச்சு அப்படிலாம் எதுவுமே நாங்கள் போட்டு வர்ற கிடையாது.